ஆட்டோமேஷன் செல்லிங்ஸ் தான் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு வந்து மேனுவல் டெஸ்டிங்க்கும் சார் கைட் பண்ணாங்க, அதுக்கு நான் எதுவும் பே பண்ணல. மாக் டெஸ்ட் வச்சாங்க, மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்தாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணவுடனே ஆக்சுவலாக பிளேஸ் ஆக முடியும் நம்மளால ஈஸியாக. சார் நல்லா கைட் பண்ணுறாங்க. இப்போ நான் செலினியமில் ஒர்க் பண்ண போகிறேன், ஸ்டார்டிங் ஃப்ரெஷர் அதில் அப்படின்னு சொன்னோடனே வந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் செலினியம் கற்றுக்கிட்டீங்க. ஸோ அங்கே இங்கே செலினியம் ரியல் டைமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுத்தாங்க, என்னென்ன வெப்சைட்லாம் ரியல் டைமாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணீங்க? ஃப்ளிப்கார்ட் இது ஆட்டோமேட் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த தமிழ்நாடு பஸ் அந்த இதெல்லாம் அங்கே பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்று ஆட்டோமேட் பண்ணீங்க, இதெல்லாம் அங்கே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்டர்வியூவில் என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? செலினியம் பேசிக் க்வெஸ்சன்ஸ் ஏன்னா அது ஃப்ரெஷராக போன செலினியமுக்கு பேசிக் க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கிளாஸில் சார் இன்டர்வியூக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க, ஃப்ரெஷராக இருந்தால் அதெல்லாம் எங்களுக்கு. பெரும்பாலும் டெஸ்டிங்குள்ளே வர்றதே ப்ரோக்ராமிங் வேண்டாம் அப்படின்ட்டு தான் டெஸ்டிங்குள்ளே வருவாங்க. ஸோ செலினியம்ங்கும் போது அகெயின் பேக் டு ப்ரோக்ராமிங். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? 20% இருக்கா போதும், பேசிக் லெவல் ஆஃப் இருந்துச்சு. மாக் இன்டர்வியூங்க அட்டன் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ரெண்டு நாளுக்கு இன்டர்வியூக்காக நான் முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து அட்டன் பண்ணேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ ஆன்சர் பண்ணதில் நான் நோட் பண்ணிட்டு திருப்பி அதை போய் பார்த்துட்டு எப்படி சொல்லணும்னு வேற சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ.